எவ்வளவு மட்டமாக வந்திருக்கிறது என்பதற்கு ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க போகிற போதும் சரி, அல்லது எந்த துக்க வீட்டுக்கு போனாலும் சரி, இன்றல்ல துக்க வீடு என்பது ஒன்றா, அநேகமாக அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் இறந்தாலும் அவர்களுக்கெல்லாம் துக்கம் தெரிவிக்கப் போவது மனித பண்பாடு. துக்க வீட்டுக்கு போயிருந்த நான் குல்லா வைத்துக் கொண்டு போகலாமா, தூண்டு தோழிகை போட்டுக்கொண்டு மாப்பிள்ளை மாறி போலாமா? துக்க வீட்டுக்கு போனால் இங்கு மட்டுமல்ல, வெள்ளைக்காரனே முதலே உள்ளே நுழைந்தவுடனே குல்லாவை எடுத்து தலையை கவிழ்ந்து போவான். ராணுவ வீரர்கள் என்ன செய்கிறார்கள், துப்பாக்கி தலைகளாக பிடித்து தலையை கவிழ்ந்து போவார். எங்கள் ஊரில் எங்கள் கிராமப்பகுதியில் என்ன பழக்கம், போன உடனே வாசற்படியில் இந்த செருப்பு அனைத்தையும் கழட்டி விட்டு துண்டு இருந்தால் எடுத்து இடுப்பிலை கட்டி கையை கட்டி கொண்டு போவார். அவர் ஊருக்கே பெரியவராக இருப்பார், இறந்து போனது ஒரு அப்பாவியாக இருக்கலாம், அது அப்பாவியோ அது கிழவியோ, ஆனால் அவன் அணிந்திருக்கிற துண்டை எடுப்பது அந்த இறந்து போனவருக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு வழக்கம், மரபு. இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும், இல்லை என்றால் பலகற்றும் கல்லான் அறிவிலாதான் என்ற இந்த சின்ன படத்தை கூட கற்றிருக்க வேண்டாமா? நான் போகிற போது கீழே எடுத்து இடுப்பிலே கட்டவில்லை, எங்கள் கிராமத்து மக்களாவது கட்டினார்கள், கையிலே தோளிலே வைத்திருக்கிறது. என் கூட வந்த தோழரோடு தோளில் போடுகின்றார். பைத்தியக்காரா, துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம், தோளிலே துண்டு போடக்கூடாது. சொல்ல போனால் நான் காரிலேயே துண்டை போட்டு விட்டு வந்திருக்கிறோம், அந்த துண்டு இல்லாமல் இருக்க மாட்டேன், எனவே கையிலே போட்டிருக்கிறேன். இதை வைத்துக் கொண்டு உடனே இந்த முகநூல் முதுகுநூல் அத்தனையும் பாருங்கள், பணிவதை பாருங்கள், குணிவதை பாருங்கள். என்ன சின்னத்தரம்! உன் கட்சியில் தேசிய குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒருவரை இன்னொரு கட்சியிலே கையூட்டு வாங்குகிற ஒரு சாதாரண மனிதனாக நீ வர்ணித்தால் யாரை அவமதிக்கிறாய்? கட்சியை அவமதிக்கிறாய். உன் தலைவனே அப்படி ஒரு காலை கழுவுகிறவனாக இருந்தால் உன் கதி என்னாகும்? யோசித்திருக்க வேண்டாமா? பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் சீரழிக்கும். இது வள்ளுவன் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இது சீரழிவை காட்டுகிறதே ஒளி, அது என்னை தொடாது. ஏனென்றால் எவனுக்கு செய்வது என்பது அவரவர் செய்கையால் தான் நன்றும் தீதும் பிறர் தரவாரா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நீ யாரை பற்றி சொல்கிறாய் என்பதை யோசித்து சொல்ல வேண்டும் அல்லவா? உடன் இருந்து உடன் உழைப்பவர்களே அவதூறு செய்கிறவன் மற்றவர்களை என்னதான் செய்ய மாட்டான் என்று வள்ளுவர் கவலையோடு சொல்கிறார். அவர்களை சமூக விரோதிகள் என்று வர்ணிக்கிறார். இதையெல்லாம் இனிமேல் கட்சியில் பழையோடு சொல்லணும், காலம் போய்விட்டது, இனி ஓய்வெடுக்க வேண்டிய காலம், எனவே இதையெல்லாம் திருத்தி அதை வளர்த்து பழையபடியும் போர்க்களத்தில் நிறுத்திவிட முடியும் என்று நான் நம்பவில்லை. ஏன்னால் மற்ற சந்ததி முயற்சிக்க